ஹாய் மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏய் ஹாய், உன் பையனா? என் பையன் நல்லா இருக்கானே? நல்லா படிக்கிறியா? என்ன படிக்கிறீங்க? நீ வேற படிப்புல படிப்பு அவ்வளவு படிப்பியா? கை சூம்புற எரும மாடு வயசாச்சு. அட, நீ இதெல்லாம் நினைக்காத. பையன் வந்து ஸ்கூல் முடிச்சு வந்தான்னு வச்சுக்க, உடனே போன் எடுத்துட்டு யூடியூப் போயிட்டு ரைம்ஸ் தான். அப்படியா? மாத்த பசங்க மாதிரி நடிகின் ஜாதி தெரியுமா? இந்த நடிகை யாரா வச்சிருக்காங்க, அவங்க இவங்க கூட பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லாம் பாக்க கிடையாது. அதெல்லாம் பார்க்க மாட்டான். நல்ல பையனா இருக்கானே? எங்க ரைம் சொல்லுங்க, சொல்லுங்க. ஜானி ஜானி, எஸ் பாப்பா, ஆர் யூ ஃபுட் ஆன் டொமேட்டோ அண்ட் கெட் 50% ஆஃப் ஒன் ஃபர்ஸ்ட் டெலிவரி. நோ பாப்பா. அந்த ஆடு வரது இல்லையா? அதையும் சேர்த்து பார்த்துட்டாயா? வேற ஏதாவது ரைம் சொல்லு. பாபா பிளாக் சிப் ஹேவி அனிமல், ஹவ் டு யூ ஃபுட் ஆன் டொமேட்டோ அண்ட் கெட் 50% ஆஃப் ஒன் ஃபர்ஸ்ட் டெலிவரி. ஏய், என்ன அது? இந்த யூடியூப்ல ஒரு ஆடலாம் மனப்பாடம் பண்ணி சொல்லிக்கிறீங்க. அது எதை பார்த்தாலுமே அந்த ஆடை போட்டு போட்டு அந்த ஆடு எது ரைம் சொல்லுன்னு தெரியாம குழம்பிட்டாயா பாவம் புள்ள. அப்ப அப்ப டொமேட்டோ ஆட் வச்சு கொடுப்பா யூடியூப்ல. இங்க பாரு, யூடியூப்னால டொமேட்டோன்னு இருக்காங்க. அப்ப ஐயோ ஐயோ, என் புள்ள டொமேட்டோ கரைக்கு எடுத்து விட்டாங்க. பெரிய சம்பவம் என்னோட சப்ஸ்கிரைபர் சார், நீங்க என் பாட்டெல்லாம் கேப்பீங்களே? அவனை இரிட்டேட் பண்றான்டா. நான் என்ன பண்ண? அது மாதிரி ஆடு சார், நானா கண்டென்ட். ஓ அப்படியே வந்தாவே. ஆமா, அது உங்களுக்கு பிடிக்கல போ சார். அவன் எல்லா வீடியோ குறவன் சார். யூடியூபே வேணாம்டா. போட்டு போறோம் வாடா. என்ன ஒரு கருணை அடிக்குது. வானிலியை அடுப்பின் மீது வைக்கவும், அதன் உள்ளே லேசாக எண்ணெயை ஊத்தவும், தேடி எடுத்து வைத்த முந்திரி பருப்பை அதனுள் போட வேண்டும். போடுமா? போடுமா. உப்பு தேவையான அளவு, சர்க்கரை தேவையான அளவு, போடுமா, சைனைடு தேவையான அளவு, போடுமா, இவை தேவையான அளவு, போடுமா. ஏமா சொல்றதை செய்யமா நீ? படுங்க. நன்றாக வணக்கவும். வணக்கமா. பாவற்காயை வெண்டைக்காயை and get 50% off, முருங்கைக்காயை and get your free delivery. இவை அனைத்தையும் ஒன்றாக எப்படி சாப்பிடுறது இல்ல? ஆமா. என்ன சார் எரும மாடு மாதிரி வந்து இடிக்கிறீங்க? சாரி சார், சார் எப்படி சாவறோம் சொல்லி தாங்க சார். இப்படி சாவறோம் சூசைடா? ஆமா சார். சார் என்ன சார் வாழ்க்கை? நான் காமெடியன் சார். ஸ்டாண்ட் அப் காமெடியனா? அப்ப சூசைட் பண்ணுங்க சார். சார் சார், நான் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன் யூடியூப் சேனல் வச்சு வீடியோ பண்ணிட்டு இருந்தேன் சார். அது நல்லா போயிட்டு இருக்க சார். நல்லா போயிட்டு இருந்துச்சா? ஆமா சார். திடீர்னு சார், நான் வந்து விஜய் டிவிக்கு எல்லாம் நான் தான் சார் ஸ்கிரிப்ட் எழுதுவேன். விஜய் டிவிக்கா? ஆமா சார். அப்ப நீங்க சாக வேண்டியதா சார்? என்ன சார் நீங்க? அப்புறம் எப்படி சார் நல்லா காமெடியா இருக்காது? அப்புறம் என்ன சார் நல்ல காமெடியா நான் பண்றேன்? அவங்க டெலிவரி எப்படி பண்றாங்க சார்? டெலிவரி, ஃப்ரீ டெலிவரி. ஆர்டர் ஃபுட் அண்ட் டொமேட்டோ அண்ட் கெட் 50% ஆஃப் ஆன் ஃபர்ஸ்ட் டெலிவரி. என்ன ஆர்டர் யுவர் ஃபுட் ஆன் டொமேட்டோ. ஸ்கிப் ஆட், ஸ்கிப் ஒரு ஸ்கிப். என்னே வாடா ஸ்கிப் பண்ணி அனுப்புறீங்க? வரேன்டா, அன்ஸ்கிப்பபிள் ஆடா. என்னையவே ஸ்கிப் பண்றியா? அன்ஸ்கிப்பபிள் ஆடுறா. என்ன இழுக்கிற ஆடி ஒரு ஃபுட் ஆன் டொமேட்டோ கெட் 50% ஆஃப். கண்ணாடி.
நம்ம கூட பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப அனந்த் வாத்தியநாதன் இருக்காரு. இவர் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து சிங்கர் ஷோ அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்து ஒரு பெரிய சேனல்ல நடத்தினாங்க. அதுல போனாரு, அதுல வந்து ஜட்ஜா உட்கார்ந்தாரு, அதுக்கப்புறம் சும்மா போய் உட்கார்ந்தாரு, யாரும் மதிக்கல. உண்மையை சொல்கிறேன் சார். அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே போயிட்டு செல்லையில் அறம் வாங்கி இப்போ திருப்பி அனுப்பியிருக்காங்க, எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவர் ஏஜ் குரூப் நீங்கள் ஜாஸ்தின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா சார்? என்ன பிரச்சனை உங்களை எதுக்காக எலிமினேட் பண்ணாங்க? ஏன் சார் பேச மாட்டீங்க? இருப்பா, நான் பேச ஆரம்பிப்பான குறுக்க வந்து கத்துட்டு இருப்பான். யாரு வந்துட்டு போட்டா பண்ண வரேன்? குறுக்க யார் சார் வரா? ஆபீஸ் இங்க யார் சார் வரப்பா? வருவான்ப்பா, அவனை தெரியாதுப்பா. சார் வீடியோல வருவானே? வீடியோல வருவானா? இவன் கடைசி வரைக்கும் வரமாட்டான் சார் அவன். அப்படியா? ஆமா சார். அதாவது தம்பி, டொமேட்டோ ஆர்டர் ஃபுட்சன் ஆன்லைன் அண்ட் கெட் 50% ஆஃப் ஆன் ஃபர்ஸ்ட் டெலிவரி. நான் சொல்லல, வந்துட்டான் பத்தியா? என்ன சார் வந்தா? எனக்கு எதுவும் தெரியலையே. உனக்கு தெரியாதுப்பா, பாக்குறவங்க தான் தெரியும். பாக்குறவங்களுக்கு ஓகே. இப்ப பாத்துக்கிட்டு இருந்தா தம்பி, சரி, ஸ்வீட்ல இந்த பெண்கள் இருக்காங்களே. ஆமா, பிக் பாஸ் ஹவுஸ்ல. ஆமா, அந்த பெண்கள் மட்டும் என்ன சார் நடந்துச்சு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் வரதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டொமேட்டோ டொமேட்டோ டொமேட்டோ.